அப்படின்னாக்க நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பனமரத்தப்பட்டி, சேலம் பனமரத்தப்பட்டி வழியில் கம்பாலப்பட்டினம் பிளேஸில் இருக்கோம். ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் யூபிவிசி, பிவிசி அண்ட் எஃப்டிசி மெட்டீரியல் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டில் மட்டும்தான் கபோர்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த பிராண்ட் எப்படி இருக்குது, இந்த மெட்டீரியல்லாம் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒர்க் மெத்தட்லாம் நம்ம பண்ணால் எவ்வளோ காஸ்ட் குறையும் அப்படின்றது இந்த ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்டிசி மெட்டீரியல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் நம்ம எங்கே எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து மெட்டீரியல் எடுத்து நம்ம எஃப்டிசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 BHK இன்டீரியர் ஒர்க் இருக்குது அப்படின்னாக்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ ஜான்சன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி இந்த மாதிரி 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்களே கேட்டாலும் செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் கண்டிப்பாக வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ரேட் கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க ரேட் சொல்கிறாங்க, நீங்கள் யூபிவிசியில் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, பிவிசி இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிங்க. இன்றைக்கி மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிவிசி ஒர்க் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிவிசி அப்படின்றது இந்த பேனலில் வரும், பிவிசின்றது இந்த பேனல் ஷீட் வரும், அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வரும். ஸோ இந்த ஷீட் அப்படின்னு மாதிரி வரும் செக்ஷனு இப்படி உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வரும். ஸோ இப்படி மூணுமே வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு பிவிசி ஒர்க் மெத்தட். இதில் வந்து பிவிசி இந்த செக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம், ஃப்ரேம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். இப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு குறையும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க இவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ ரேட் சொன்னதுக்கு காரணம் வந்து இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வைஸில் கண்டிப்பாக குறையும். இது வந்து பிவிசி ஒர்க் மெத்தட் பாத்ரூம் டோர் ஃபினிஷிங் தான் இருக்கும். பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃப்ரேம் வந்து கம்பல்சரி போட்டிங்கன்னா மட்டும் தான் 20 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியும். ஜான்சன் பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் செக்ஷன் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டு இன்செர்ட் பண்ணுவோம். தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஆப்ஷனுக்காக முட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிவிசி ஒர்க் இந்த ஃபினிஷிங்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வச்சு கப்போல் ஒர்க் பண்ணலாம், இந்த செக்ஷன் எல்லாம் பண்ணலாம், ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோட ப்ரிண்ட், 3 பக்கமும் ஒரே ப்ரிண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் லாக்கில் வச்சிங்கன்னா கீழே அந்த வுட்டு ஃபினிஷிங், இந்த டோர் என்ன ஃபினிஷிங் இருக்கோ சேம் அதே ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த செக்ஷன் ஒர்க்கு பிவிசியில் தான் வரும், பிவிசியில் தான் இந்த செக்ஷன் ஒர்க் பண்ணணும். பிவிசியும் யூபிவிசியும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னாக்க இந்த 2 ஆப்ஷன்லையும் வராங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் யூபிவிசி சேம் அதே மாதிரி தான் பேனல் இருக்கும். யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி வந்து பைப்போட ரா மெட்டீரியல் வச்சு நம்ம பிவிசி ரெடி பண்ணுறோம். யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் விண்டோ வருது இல்லைங்களா, அதோட ரா மெட்டீரியல் வச்சு நம்ம இந்த யூபிவிசி ரெடி பண்ணுறோம். இந்த யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ட்ரெயின் தூரம் மலேசியில நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் பிரிச்சு ஒட்டுறோம். ஸோ பிவிசி யூபிவிசி நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரோல், நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் நம்ம கொடுத்துடுறோம். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் வுட்டு ஃபினிஷிங்காக. ஏன்னா ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட் இருக்குது, பிவிசி ஒர்க் மெத்தடுக்கும் யூபிவிசி ஒர்க் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படி இப்படி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வுட்டு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பீஸ் இந்த பீஸ் பிவிசி வந்து செக்ஷன் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவோம். யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங் கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூபிவிசிக்கு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வரும். உங்களுக்கு பிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோடர் வரதுனால இந்த செக்ஷன் ஃப்ரேமும் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்காக அந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். யூபிவிசி இந்த மாதிரி ஃப்ரேம் வரும். ஃப்ரேம் இப்படி கொடுக்கும்போது ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும், வெளியே நீட்டாக வந்து டோர் ஃபினிஷ் ஆகும். உங்களுக்கு இதை நீங்கள் பிவிசியில் பண்ணிங்கன்னா 2 டோருக்கு சென்டரில் கேப் இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அது நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன், சைட்லேயே பாருங்கள் இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃப்ரேம் போட்டது பிவிசி ஒர்க் இமேஜ், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு இமேஜ், அது வந்து நம்ம யூபிவிசி ஒர்க்னு சொல்லுவோம். இப்போ புதுசாக வந்து எஸ்பிசி மெட்டீரியலுக்கும் யூபிவிசி என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னாக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிவிசிக்கு சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேனல் தான் எடிட் பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் தான் டிஃப்ரெண்ட்டு. ஒரே டை, அதாவது பேனலோட டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எது பிவிசி எது யூபிவிசியில் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க்கே வந்து யூபிவிசி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். இது வந்து யூபிவிசி பிவிசி உண்டான ஒர்க்கு. எஸ்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் வந்து பேனலே டோட்டலாக நம்ம மாற்றிக்கணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி மெத்தடில் யூபிவிசி பிவிசி
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி வந்து நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம். எஸ்பிசிக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட டெஃபினேஷன் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி டோர் வந்து லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும், டோர் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மோல்டு எஸ்பிசியில் மட்டும்தான் வரும். இதே ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசின்னு வரலாம், அது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் எஸ்பிசி வந்து இந்த மாதிரி தான் டோர் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். பிவிசி, யூபிவிசி, எஸ்பிசி இந்த மூணு மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். பிவிசியோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ ப்ரொஃபைல் தான், யூபிவிசி ஆலோ ப்ரொஃபைல் தான், எஸ்பிசி எல்லாமே உங்களுக்கு கேப் இருக்கும். இந்த கேப் ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் உள்ள சாலிட் மாதிரி நீங்கள் யூபிவிசி இல்லை எஸ்பிசி இல்லை பிவிசியில் சாலிட் மாதிரி மெட்டீரியல் கேட்டீங்கன்னா உட்டு மாதிரி தானாகவே பெண்ட் ஆகும். ஒரு மூணு அடிக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டுக்காகவே டோட்டலாக பெண்ட் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நான் பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் செக்ஷன் ஃபைன் மூணு சேர்த்து தான் கவர்டு கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியும். ஜான்சன் பிராண்டில் கம்பல்சரி பேனல் செக்ஷன் ஃபைன் இது மூணுமே கண்டிப்பாக இருந்தால் ஒர்க் பண்ணுவோம். இது ரெண்டு பீஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக குறையும். அந்த ஒர்க்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ பிவிசி ஒர்க்கு இந்த ஒர்க்கு கேட்குது. யூபிவிசி இந்த பிவிசி வந்து பேனல் செக்ஷன் ஃபைன் இது மூணு சேர்த்துனீங்கன்னா 6.5 kg வரும். இதே பேனல் மட்டும் யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் மட்டும் 6.5 kg வரும். ஆனால் எஸ்பிசி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டோரை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 10.5 to 11.5 kg வரும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். 10.5 kg வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எஸ்பிசி மெட்டீரியல். இந்த மூணு மெட்டீரியலும் எஸ்பிசி மெட்டீரியல் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த பிவிசியில் வந்து செக்ஷன் போட்டு கவர் பண்ணுவோம், யூபிவிசியில் வந்து எஜ் பைட் வந்து கொடுத்து கவர் பண்ணுவோம். இது எஸ்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பேஸ் கலர்லேயும் உங்களுக்கு வந்து சீக்கே பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங் வந்து அந்த பேஸ் கலர்லேயும் குவாலிட்டியாக ஃபினிஷிங் கொடுப்போம். இதை நீங்கள் யூபிவிசியில் வந்து நம்ம உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்போம், சைட்டில் ஃபுல்லாகவே தேய்ச்சி தேய்ச்சி தான் ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் மேனுவலாக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஆனால் எஸ்பிசியில் வந்து அந்த ஆப்ஷனே இல்லாமல் ஃபுல் எவி மெட்டீரியல் அதுக்குண்டான பேஸ் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்ஷன் பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம் சீக்கிரமே. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு டோர் வந்து உங்கள் எக்ஸாக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் எஸ்பிசிக்கு உண்டான அட்வான்டேஜான அட்வான்ஸ் மெட்டீரியல் இது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலுமே நம்ம எஸ்பிசி ஒர்க் மெத்தட் பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்பிசியில் ஒரு 1000 square feet 2 BHK வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் 1 BHK பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சன் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜான்சன் எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 10 கலர் வருது. அந்த 10 கலரில் இவங்க வந்து ஒரு 3 கலர் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து கிச்சன் ஒர்க் பார்க்கலாம். கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் லாக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே எல் டைப்பில் அண்டர் லாக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கிறதுனால இந்த சேம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபினிஷிங்குமே குறையில்லாமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு டபுள் சைடு இந்த சைடும் பிரிண்ட் இருக்கும், இந்த சைடும் பிரிண்ட் இருக்கும், சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக ஹெவியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வியட்நாம்லேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் டோர் வெயிட் வந்து செக் பண்ணி பாருங்கள். யூபிவிசியும் டோரை நீங்கள் தூக்கி பார்த்துட்டு எஸ்பிசி மெட்டீரியல் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆஃபீஸ் வராங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் எஸ்பிசி மெட்டீரியலையும் செலக்ட் பண்ணி அதெல்லாம் அப்படி நிறைய ஆர்டர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல். கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்டெக் கிச்சன் வருது அப்படின்னாக்க பேசிக்காக இந்த இடத்துல 4 பேஸ்கட் யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்ட்ராவுக்கு கேட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக பேஸ்கட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கோ பிராண்டட் தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். எல்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலிண்டர் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்டெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இவங்க டபுள் கலர் காம்பினேஷன்ல டபுள் டோர் ஒரு கலர், அடுத்த டபுள் டோர் ஒரு கலரில் ஒர்க் பண்ணிக்காங்க. நீங்கள் 1 by 1 வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேலே ஃபுல்லாக ஒரு கலர், கீழே ஒரு கலர், இல்லை கீழே ஒரு கலர், இந்த மாதிரி மூணு விதமாக எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீட்டில் வந்து டபுள் கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி
ஸோ இது மசாலா பாக்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேவை இடத்துல பார்ட்டிஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து சென்டரில் கொடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோம், ஏன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமைஸாக நம்ம மசாலா பாக்ஸ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செல்ஃப் ரேக் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே சேம் வந்து லாப்டாப் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டம்ளர் இங்கே வைக்கிறதுக்காக இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். சேம் வந்து எஸ்பிசி மெட்டீரியல், உங்களுக்கு வந்து உட் ஃபினிஷிங்கில் இன்னும் அட்வான்ஸான மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக தெரியும் இதோட குவாலிட்டி என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிவிசி டோரும் செக் பண்ணுங்கள், யூபிவிசி டோரும் செக் பண்ணுங்கள், எஸ்பிசி டோர் மூணுமே நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்மளோட ஒர்க் மெத்தட் ஃபுல்லாகவே சொல்லி தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். இது வந்து சின்னதாக கிச்சன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் பண்ணியிருக்கேன் டிவி ஷோகேஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கலர் சொல்லுவோம், எஸ்பிசி மெட்டீரியல் காஃபி கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாலும் அதை வந்து நம்ம டிசைன் முன்னாடி நம்ம டிசைன் பண்ணிக்குவோம். அதோட இமேஜ் தான் நீங்கள் சைடில் பார்த்துட்டுருக்கீங்க. அந்த இமேஜில் எப்படி இருக்கோ சேம் அதே டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைனோட பண்ணி கொடுத்துருக்கோம், சிஎன்சி கட்டிங் டிசைனோட பூஜா செட் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி வந்து நம்ம வெயிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃப்ரூட் பால் பேனல் வந்து இதே சேம் சைஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்எல்ல இந்த பில்டை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் எஸ்பிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறோம். பிவிசி யூபிவிசி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒர்க் மெத்தட் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்கும், எந்த இடத்துலையுமே செக்ஷன் போட மாட்டோம். யூபிவிசி பிவிசி சாரி எஸ்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இல்லாமல் உட் ஃபினிஷிங் கொடுப்போம். சேம் உட்டு மாதிரியே இருக்கும். இந்த மெட்டீரியலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-11 கிலோ வரைக்கும் டோர் சைஸோட உங்களுக்கு வந்து வெயிட் இருக்குது. ஸோ உட் ஃபினிஷிங் இருக்கும், உட்டு வெயிட் இருக்கும் வந்து. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11-7 சைஸில் வந்து டிவி ஷோகேஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சேம் வந்து ஒரு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்டர், இந்த ஓப்பன் பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிசி மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிசி மெட்டீரியல் இது மாதிரி சிம்பிளாக நீட்டாக பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டு வச்சிங்கன்னா அது கண்டு காஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது நீட்டாக இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹாலு, சேம் அதே கிச்சன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், 10x10 ரூம் சைஸ் இது. இதில் வந்து ஒரு மீரர் போர்ஷன், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்க. சேம் எஸ்பிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஜாம்சன் வியட்நாம்லேருந்து நம்ம எடுக்கிறோம், வியட்நாம் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். உட்டன் ஃபினிஷிங் பண்ணுறோம், செக்ஷன் இல்லாமல் பண்ணுறோம். செக்ஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா அது பிவிசி ஒர்க் மெத்தடு, யூபிவிசி எல்லாம் இந்த மாதிரி உட்டு ஃபினிஷிங் கொடுப்போம். யூபிவிசி எஸ்பிசி சேம் ஒர்க் மெத்தட் வந்து ஒன்று தான். ஃபினிஷிங் வந்து ஒன்றுமே நல்லாயிருக்கும், எஜ்ஜெல்லாம் ஒரு நீட்டாக இருக்கும், எந்த ஃபினிஷிங் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து டபுள் பீரா போர்ஷனு, உங்களுக்கு வந்து டிராப்ஷன் கொடுத்துட்டு சேஃப்டி லாக்கர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பார்ட்டிஷன் வந்து நீங்கள் நீட்டாக பிரிச்சுக்கலாம். இதே கல் வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் இழுத்து பண்ணிங்கன்னா சேம் வார்டர் ஆகிடும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணி சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிராப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை எஸ்பிசியில் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் இமேஜில் பார்த்துட்டீங்க, இந்த இமேஜை அவங்க கஸ்டமர் முன்னாடி அவங்க டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக